இப்போதான் அணுகுண்டு வரப்போகுது. சொற்பதம் கடந்த துரியமின் ஞான அற்புதம் நீன்ற கற்பக கலியரேன. சொற்பதம் கடந்த துரியமின் ஞான சொல்லுக்கே ஏகப்படாது. இதே அவையார் முன்னொரு பாடலில் துரியம் கடந்து சுடருளியை கண்டால் மரணம் பிறப்பில் விழுந்தார். இது ஐட்டசன் கும்பல் துரியம் கடந்து. துரியம்னா என்ன? எல்லா ஞானியும் சொல்லுவாங்க வித்தை கெடுத்து வியாக்கிரமத்தே மிக சுத்த துரியம் பிறந்து தொடக்கற ஒத்து புலனுயிர் ஒன்றாய் உடம்போடு செத்திட்டு இருப்பர் சிவயோகியரேனர் திருமந்திரத்தில். இந்த வித்தை கெடுத்து வியாக்கிரமத்தே மிக சுத்த துரியம் பிறந்து தொடக்கற. இந்த துரியங்கிற வார்த்தை எல்லாரும் பயன்படுத்துவாங்க. அவை யாரும் சொல்றார் துரியம் கடந்து சுடருளியை கண்டால் மரணம் பிறப்பில். அப்போ சுடு இந்த துரியம் என்பது என்ன? இங்கே சொற்பதம் கடந்த துரியமின் ஞான அற்புதம் என்ற கற்ப சொற்பதம் கடந்த துரியமின் ஞான அற்புதம் என்ற கற்பக கரியர். அப்போ சொற்பத சொல்லுக்கும் பொருளுக்கும் அகப்படாது. சொற்பதம் கடந்த சொல்லில் அகப்படாதுன்ற அர்த்தம். சொல்லுக்கு அகப்படாத ஒன்றை பற்றி பாடுகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். அவ்வியாறு போன்று பாடுவதற்கு யாரும் இல்லை. அவ்வளவு கடினமான ரொம்ப லெகுவாக சொல்ல மாசற்ற கொள்கை மனத்தில் அடைந்தாக்கள் ஈசனை காட்டும் உடம்பு அவையார். அன்னத்தாலாய உடம்பின் பயனெல்லாம் முன்னோனை காட்டிவிடும் அவையார். இறப்பும் பிறப்பும் அசுரார் அது இந்த இது போன்ற பாடலாம் அள்ளி கொட்டிட்டு போடுவார். இங்கே துரியம் என்றால் என்ன? அது எப்படி இருக்கும்? அது சொல்லுக்கு அகப்படாதுன்னு சொல்றார் அவையார். சொற்பதம் கடந்த துரியம் ஞான அற்புதம் நின்ற கற்பகலி. அப்ப சொல்லுக்கு அகப்படாத ஒன்றை சொல்ல வேண்டும். அதுபடியான ஒவ்வொரு எல்லாரும் கவனிக்க வேண்டும். இந்த புருவத்திக்கு சாக்கிரம் ஜாக்கிரதை சாக்கிரம் அல்ல லடாளஸ்தானம் புருவப்பூட்டு லலாடம் சாக்கிரமும் புருவப்பூட்டு நெற்றிக்கன்னு சொல்லுவான் சுழிமலை சாக்கிரமும் சொப்பனம் சுளுத்தி. துரியம் என்பது பின்முகமாக இருக்கும். துரியம் அதிதுரியம் துரியாதிதான். இங்கே மூச்சு காற்று இப்படி இங்கே தான் இப்படி தான் வந்துட்டு போயிடும். இங்கே ஒரு இப்போ அதுக்கு வேலை என்னட்டா சாக்கிரமம் சொப்பனம் சுளுத்தி துரியம் சுளுத்தியோடு என்னிடம் இங்கே இதுக்கு மேலே போகாது. கீழே போகும் அங்கே மூலாதாரத்துக்கு போகாது. அங்கே போனவன் தான் சொல்ல முடியாது சொற்பதம் கடந்த துரியம் என்ன. அது எப்படி இருக்கும்? மூலாதாரத்தை ஒடுங்கி விட்டால் அது என்ன செய்யும்? இந்த நம்மை வஞ்சிக்கக்கூடிய சிக்கலமானது அந்த மூச்சு காட்டு ஒடுங்கினவுடன் ஸோ அசுத்தம் நீங்கி சுத்தம் மேலே மேலே ஏறும். அதுதான் அந்த அது மாதிரி மேலே ஏறும்போது அளவு கடந்து உஷ்ணம் ஏற்பட்டு அது என்ன செய்யும்? மேல் நோக்க ஆரம்பித்து விடும். அது துரியத்துக்கு வந்துவிடும். அது பிடரி வழியாக சென்று அந்த மூலார்த்தம் இருக்கின்ற இதை மேல் நோக்கும். அது மேல் நோக்கும் போது தான் அது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு பெற்றவங்க தான் மிகப்பெரிய ஞானிகள். உந்தி கமலத்தில் உதித்திருந்த பிர்மாவை சந்தித்து போட்டாமல் ஈழந்தேன் பரிபூர்ணம் என்ன. அப்போ மூலாதாரம் என்பது கால் எலும்பு கதிர் எலும்பு கூடுகின்ற இடம். அதுக்கப்புறம் 4 வருடிக்கு மேல் தான் மூலாதாரத்து 4 வருடிக்கு மேலே சோதிஷ்டானம். அது மண்ணின் கூறு, அது மண் பிரிதியின் கூறு. அப்போ மூலாதாரம் சோதிஷ்டானம் அது 4 வருடி கீழே இருக்கு. மூலாதாரத்துக்கு 4 வருடி மேலே இருப்பது சோதிஷ்டானம். உந்திகமலம் அது மணிப்புரகம். இந்த மூலாதாரம் சுவதிஷ்டம் மணிப்புரகம் இங்கே தான் இருக்குது அந்த துரியம். அது உந்திகமலத்திலிருந்து வரணும். உந்திகமலத்தை வரணும் பத்தி திருமுகம் ஆறுடன் 12 தோள்களுமாய் தித்தி திருக்கும் அமுது கண்டேன் செயல் மாண்டு அடங்க உந்திகமலத்தில் உருகி பெருகி புவனம் எத்தி தத்தி கரைபொருளும் பரமானந்த சாகரத்தனர். இந்த உந்திகமலம் உந்திகமலத்தில் உருகி பெருகினார் அருணைநாடு.